இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட நிறைய ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோ கிளியர் பண்ண. வீடியோ கிளியர் போகிறதுக்கு நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல், இட்ஸ் மீ ரஞ்சனி. விசாகன் குடிக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாமுங்க. இங்கிலீஷ்க்கு அவ்வளோ சிலபஸ் இருக்குது இந்த தடவை, ஏனோ தெரியல. போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய சிலபஸ் தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. இங்கிலீஷுன்னு கிடையாது, இங்கிலீஷில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 லெசன் இருக்குது. கிராமரில் வந்து 7 சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங், ஸ்டோரி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவனை படிக்க வைக்கணும். நான் ரெடியாகி வந்து உட்காந்துருக்கேன் படிக்க வைக்கிறதுக்காக. இன்னும் சார் வந்து சாப்பிட முடிக்கல, எவ்வளோ நேரம் சாப்பிடுவானோ தெரியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சொல்லித்தரணும். நிஜமாலுமே எனக்கெனோ திரும்பி வந்து நான் ஸ்கூல் படிக்கிற மாதிரி, காலேஜ் படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த எக்ஸாம்னால. ஆனால் அவன் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அவன் வந்து படிக்காத பையெல்லாம் கிடையாது, நல்லா படிப்பான். ஆனால் படிக்கிறதுக்கு உட்காரதுக்கு ஒரு பெரிய பாடு, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். குட்டீஸை படிக்கிறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒன்று ரெண்டு சொல்லி கொடுங்கப்பா. FFCலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், FFCல நல்லாயிருக்கும். பட் ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய வாங்கிட்டு வந்தார். எங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா டேட்ஸ் அண்ட் வால்நட் கேக். இது வந்து ஒரு பீஸ் வந்து 3 ரியால் கிட்ட வரும். ஆக்சுவலாக 3 வாங்கியிருந்தாரு, அங்கே முன்னாடியே ஒன்று காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து 2 இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய வால்நட்டு, டேட்ஸோட இதுவும் ஸ்வீட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் இது ஓப்பன் பண்ணாலே எங்கக்கிட்ட காலி ஆயிரும். எப்போ இந்த ஸ்நாக்ஸ் பேக் எல்லாமே வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சர சர சரன் காலி பண்ணிடுவோம் நாங்கள். மஜபோலான்சான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வாங்குவார், அதுக்கடுத்து ரசமலாய். இதெல்லாம் எங்களுக்கு டீஃபால்ட்டு FFC போனாலே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டக்கரசும் நல்லாயிருக்கும். இது வந்து 5 ரியால் வருது. பீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட் வந்து இது 5 ரியால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதனால தான் சரின்ட்டு வாங்கிட்டார். இதோட பேர் தாங்க மஜபோலான்சா. இதில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அந்த சீம்பாலோட டேஸ்ட்டு இது மாதிரி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்றப்ப எனக்கேனோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, கார்ன்லாம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஓகே, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, பட் இவருக்கு வந்து பிடிக்கும், அதனால சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம், பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம். நாங்கள் ஸ்வீட்னால் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், அதனால சரின்ட்டு 2 வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர் பொண்ணு எங்களுக்கு பொண்ணு. அடுத்து எங்கள் எல்லாரோட ஃபேவரட் ரசமலாய். ரசமலாயும் எங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. நிறைய சாஃப்ரானும் ப்ளஸ் நட்ஸும் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எது எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்து சொல்கிறேன். இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா, ஒரு பீஸ் வந்து 3.5 ரியால் வந்து வருதுங்க. ஸோ நியர்பை 6 பீஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், 9.5 ரியால். அதுக்கடுத்து மஜபோலான்சா ஒரு பீஸ் வந்துட்டு 3 ரியால். ஸோ இது வந்து 6 ரியால். வால்நட் கேக் வந்து 9 ரியால். ஸோ மொத்தமாக 34.5 ரியால் கிட்டே வருது. எனக்கு வந்து இந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த பாலோட கலரும் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோதான் விறுவிறு காலி ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அப்புறமா பிரிக்கலான்ட்டு இருக்கும். மேலே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த பால் இதெல்லாம் லிக்விட் ஐட்டம் இல்லையா. ஸோ ஊத்திரன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுப்பாங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளார இருக்கிறதும் நல்ல பெருசாக இருக்கும். மெயினாக இந்த ரசகுல்லா, ரசமலாய் இது எல்லாமே வந்துட்டு என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ உள்ளார பாருங்கள், இங்கெல்லாம் அந்த பாதாம், பிஸ்தா இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குங்குமப்பூ எல்லாமே போட்டிருப்பாங்க. ஒரு ரசமலாய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு. நல்லா இருக்குல்ல, இது பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் இருக்குது. ஓகே, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நான் காமிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக FFCல ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஜபலான்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க, ஒரு பீஸ் மட்டும் வாங்கி. சரியான டேஸ்ட்டுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று வாங்குறது இல்லை, இந்த ரசமலாய் நியர்பை கல்யாணம் ஆனதுலேருந்து வந்துட்டு நாங்கள் FFCல தான் வாங்குவோம். பட் செம்ம டேஸ்ட், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே டேஸ்ட்டு, நல்லா அந்த டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. குட்டி எப்படி இருக்குது ரசமலாய்? அது செம்மையாக இருக்கு. அங்கே பார், இங்கே ஒரு நண்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏ நண்டு, எப்படி இருக்கு நண்டு? எப்படி இருக்கு ரசமலாய்? சூப்பரா, வாயே திறக்க முடியல, அவ்வளோ ஏன் வைக்கிற?
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும், இன்னொரு தான் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஓகே விசாகன், என்ன பிரேக்கா? படிச்சே முடிக்கலங்க சார், க்வெஸ்சன் ஆன்சர் தான் படிச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே ஸ்டோரி ரைட்டிங் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, எஸ்ஏ இருக்குது, கிராமர் பார்ட் அப்படியே வச்சுருக்கேன், பிச்சு எடுத்து விடுவேன். ஹாஃப் அன் அவர் படிக்கிறாங்க, ஒன் ஹவர் பிரேக் எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பையனுக்கு எக்ஸாமுக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கேன். நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு இந்த பிள்ளைங்களே பார்க்கறதுக்கு பெரிய இதுவாக இருக்குது. இன்னும் அடுத்து போய் சமையல் செய்யணும் அம்மா. ஸோ அதுக்குள்ளார வா. என்ன ஸ்பெஷல்? இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பீர்க்கங்காயில் எதுவும் செய்ய போகிறது இல்லை, இந்த தோலில் தான் வந்து செய்ய போகிறேன். தோல் வச்சு ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன், காமிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பரங்கிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்துட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ சிம்பிளான ஒரு லஞ்சு தான், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பையனை படிக்க வைக்கணும். பீர்க்கங்காய் தோலை வந்து லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, புளி, இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்படின்னா 2 ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த துவையலுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் வந்து சேர்த்துருக்கேங்க, சின்ன ஸ்பூன் தான். ஸோ அதனால் இப்படி வந்து சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து அரைச்சாச்சுங்க, இப்போ வந்து அந்த தோலும் அதுக்கப்புறம் வந்து தேங்காவும் போட்டாச்சு. தேங்காய் வந்து வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். நல்லா துருவின தேங்காய் தான். தேங்காய் கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்ஸிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், நார்மலாக ரைஸ்க்கு வந்துட்டு இதே போட்டு சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து இட்லி தோசை கூட நீங்கள் வந்து சட்னிக்கு பதிலாக இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கேரட் பொரியல், அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் தோல் துவையல், சாம்பார், ரசம், சோறு, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் 4 பேர் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட போகிறோம். விசாகன் குட்டி சொன்ன மாதிரி நாளைக்கு வந்துட்டு என்னோடய பர்த்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் நாத்தனாருக்கும் வந்து நாளைக்கு தான் பர்த்டே. ஊரில் இருக்கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். 2 பேருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் எல்லாம் வந்து அத்தையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். சென்னையிலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மாறி மாறி வந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக நாளைக்கு தான், அதாவது அக்டோபர் 1 தான் வந்துட்டு எங்கள் 2 பேருக்குமான பர்த்டே. ஸோ நல்லா ஜாலியாக தாங்க இருக்கும். நாங்கள் வந்து பர்த்டேலாம் கேக் கட் பண்ணுறது அப்படி இப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக அப்படிலாம் எதுவுமே பெருசாக செய்யறதே கிடையாது. என்ன பண்ணுவோம்னா, ட்ரெஸ் எடுப்போம், புது ட்ரெஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எதை பிடிச்சதெல்லாம் வந்துட்டு அவர் வாங்கி தருவார். அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு அவருக்கு பிடிச்சதை நான் சமைச்சு தருவேன். இப்போ வரைக்கும் நான் அவருக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு எதுவுமே வாங்கி தந்ததே கிடையாது. போன வருஷம் வந்து பர்த்டேக்காக ஹில்டன் சல்வா போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்து விசாகன் குட்டி பர்த்டே அப்போ போயிருந்தேன். அப்போ நான் வந்து ஆசைப்பட்டேன், எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஹில்டன் சல்வாவில் வந்துட்டு மறுபடியும் தங்குவோம் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். நான் ஆசைப்பட்டதுனால சரி ஓகே, உன் பர்த்டே அன்னைக்கே எனக்கும் லீவ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். கம்பல்சரி நாங்கள் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவருக்கு லீவ் கிடச்சிது இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வெளியில் போவோம், அப்படிலாம் ஆஸ் யூஷுவல் நார்மல் டேஸ் மாதிரி தான் போகும். இப்போ வந்து ஷாப்பிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மா சொல்லாத. ஆமாம், ஷாப்பிங் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாலுக்கு வந்திருக்கோம். நீ என்ன வாங்க போற? நான் வாங்கிட்டேனே வாட்டர் பாட்டில். நான் என்ன வாங்க போறடா? ஒன்றும் வாங்க போல, சும்மா தொடங்கி வந்தேன். ஷாப்பிங்னாலே போதுமே நம்மளுக்கு, தான் பெறாக் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்படியே எல்லா திங்ஸையும் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாட்டில் 2 கேட்டோம், ஸ்டாக் எல்லாம் ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இன்னொரு 3 டேஸ் கழிச்சு, 4 டேஸா 5 டேஸா என்ன 4-5 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கேட்டால் இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொல்லி. ஆமாம், அப்படி இந்த பாட்டில் என்னமா ஸ்பெஷல் இருக்குது? நான் வாங்கினதுனாலையும் என்னமோ இது கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், லித்து வந்து இது மாதிரி தான் வச்சுருப்பா பாட்டிலு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, சைடில் வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். அடுத்து வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லை ஸ்டாலில் குடிக்கணும்னா இது குடிச்சிக்கலாம். அதனால் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தா 2 பார்க்கலன்னா அது கடைசியில் 1 பீஸ் தான் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்களே, பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து 13 ரியால். 13 ரியால் முன்னாடி நீ எடுத்தது வந்து ஆஃபரில் 10 ரியால் இருந்துச்சு, இப்போ வந்து ஆஃபர் இல்லைங்க, அதனால வந்து 13 ரியாலுக்கு வந்து வருது. பேக் டு ஸ்கூல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக பேக் டு ஸ்கூல் நிறைய இதில் வந்துட்டு ஆஃபர் போட்டு முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போல், இல்லை நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் தெரியல. பென்சில் பவுச் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க, நல்லாயிருக்கு. இந்த குட்டி குட்டி பாண்டா ஷேப்பில், அதுக்கப்புறம் கார் மாடலில், இது எல்லாமே வந்துட்டு ஒன்று வந்து 5 ரியல், 10 ரியலுக்குரியது இப்போ 5 ரியலு. நல்லா க்ளோஸ் பண்ணாலும் நல்லா அகலமாக நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குல்ல, இந்த குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கேர்ள்ஸுக்காக பாபி டால் எங்கே அடியில் இருக்கோ பாரு, பார்பி மாதிரி தெரியலையடா. எடுத்துகிட்டு போனால் அதான் சொல்லுங்க, பேயம்மா வாங்கிட்டு இருந்து அப்படின்னு. நல்லா இருக்குல்ல, 2 ஜிப்பு. இது வந்து ஒன்றே ஒன்று சாம்பிள் பீஸ் வந்துச்சு. எங்கே என்னடா வச்சுக்கலாம், எதனா பேப்பர்லாம் நீங்கள் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், காசு எதுனா வச்சுக்கணும். ஓகே, இங்கே எல்லாம் பென்சில் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. நீ எவ்வளோ ஜீவிதா வாங்கினியா ஊரில்? 300 ஆன்லைன்லயா, அதுக்கு இங்கேயே வாங்கியிருக்கலாமா? ஆனால் இங்கேயுமே வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு போல, இதை பாரு 10 ரியல் போட்டிருக்காங்க பாரு. ஆமாம், இப்போ ஆஃபர்னால 5 ரியல் போட்டிருக்காங்க. ஏய் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல ஸ்பேஸ் தீம், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க, நல்லா மொத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் என் ஊரில் வந்து வாங்கும்போது இது உள்ளே இன்னும் கொஞ்சம் நிறைய ரேக்லாம் அந்த மாதிரி இருந்தது, லைக் பென்சில் ஒவ்வொரு இது உள்ள வைக்கிற மாதிரி. ஆ, அந்த மாதிரி இருந்துச்சா? ஓகே ஓகே, அது ஒன்று ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க போல். பென்சில் செட்டு வந்து இது அப்படியே வந்து 5 ரியல் வந்து போட்டிருக்காங்க, பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் சேர்த்த மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஷார்ப்னர் இங்கே பாருங்கள், கொடை சங்கு, அதுக்கப்புறம் இந்த அரணிலா ஷேப்பில், அது மாதிரி ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஷார்ப்னர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரியல் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஷார்ப்னர் இருக்குது பாருங்கள், எப்படி இதில் ஒரு 30 பீஸாவது இருக்கும் போல். இவ்வளோ ஷார்ப்னர் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரியல் வருது இதெல்லாம். இந்த ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா 12 ரியல் வருது. இது கொஞ்சம் மாடலாக பாஷாக இருக்குது. கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கரண்டி அதையெல்லாம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து 12 ரியல் தானாங்க, பரவாயில்ல. நம்ம ஊர்லேயே இந்தளவுக்கு கம்மியாக கிடைக்குமான்னு தெரியல, பட் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த சாப்பாடு எடுக்கிற கரண்டி, அதுக்கப்புறம் சாம்பார் கரண்டி, ஜல்லிக்கரண்டி, தோசை ஊற்றுறது அப்படின்ட்டு எல்லாமே சேர்த்து 12 ரியல் தான். ஸோ அப்படி பார்த்தா 5 இது சேர்த்து 2னா நியர்பை 1 வந்து 2.5 ரியல் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. ஆமாம், ஸோ ஓகே தான், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பக்கத்துக்கு. நான் இப்போ தான் ஊர்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அதனால் எதுவும் வாங்கலை. ரீதா, அந்த பிளேட் எவ்வளோடா? 15 ரியல். எத்தனை இருக்குது? 3 இருக்கா? நல்லாயிருக்கு, ஆனால் நான் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன், ஏன்னு சொல்லி நான் உடைச்சிருவேன். சிம்பிளான ஆன்சர், டொமால் டுமில் போட்டு உடைப்பேன், நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது. இவர் நான் ஆல்ரெடி 4 பிளேட் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒன்றாவது உடச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஆமாம், மறுபடியும் இப்போ ஃப்ரெண்டு ஒரு 5 பிளேட் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்போ உடைப்பேன்னு இருக்குது. என்ன இருக்குது இது? கொஞ்சம் பிளாஸ்டிக் மிக்சடுன்னு நினைக்கிறேன். 13 ரியல். 15ஆ? நாலு இருக்கா? பட் இது வேறு மாதிரி இருக்கே, இல்லை பிளாஸ்டிக்கா இல்லை என்ன மெட்டீரியல்னே தெரியல, ரைஸ் பிளேட்டுன்னு போட்டிருக்காங்கண்ணா. வாட்டர் டிஸ்பென்சர் வந்து பார்த்துட்ருக்கோங்க, இதெல்லாம் என்ன ரேட் வருதுன்னா 15 ரியால், 10 ரியால், ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட் வருது. இது எவ்வளோடா? இதான் 10 ரியாலில்? இது 10 ரியால். இது வந்து 15 ரியால் போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்ஷாக இருக்குல்ல, நல்லா எடுத்து ஆன் பண்ணணும்னு சத்தம் கேட்குது, பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு. நல்லா தான் இருக்குது இது, ஓடி போயிரு. இந்த லாண்ட்ரி பேக் நல்ல பிங்க் கலரில் அழகாக இருக்குது. இது எவ்வளோடா? 10 ரியாலா? 15 ரியால் வருது, சாரி 16 ரியல் வருது இந்த லாண்ட்ரி பேக்கு. ஸ்டோரேஜ் இது மாதிரி வச்சுருக்காங்க, ரேக்கு நல்லா இருக்குது, மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கீழே வந்து அந்த ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே மேலே பாக்ஸ் வராதோ? இங்கே கீழே 4 பாக்ஸ் இருக்குல்ல, மேலே வராது. நீங்கள் ஹைட்டாக பாட்டிலெலாம் அடிக்க வச்சுக்கலாம், இல்லை சாமான்லாம். ஓகே ஓகே, 199 ரியல் வந்து வருது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, அப்படியே இதை பாருங்கள் கீழே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. வீலை நவுத்திட்டே க்ளீன் பண்ணிக்கலாமா. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து வச்சுருக்காங்க, 7 பீஸ். ஓகே, 7 பீஸ் ஸ்டோரேஜ் இது. இது எவ்வளோடா வருது? 15 ரியல். 15 ரியல் வருதுங்க, நல்லா இருக்கானா?
இதில் நிறைய ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வைக்க நம்ம வீட்டில் இடம் தான் இல்லை. ஆமாம், இடத்துக்கு எங்கே போக? பக்கத்து வீட்டில். நல்ல ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? லூலு. லூலு எங்கே பாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கிறதே வேலையை போச்சு இவளுக்கு. இப்போ லூலு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். மெயினாக வீட்டுக்கு வந்து கம்ஃபர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் நட்ஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்கும் லூலுக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, அப்படியே ஆப்போசிட்டை கிராஸ் பண்ணால் நம்ம லூலு தான். அதனால அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு. இது வந்து யூஸ்வலாக வந்து 18.25, இப்போ வந்து 10 ரியல் ஆஃபரு. ஸோ அதுதான் இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்க டேட் பார்த்திங்கன்னா 30th September. ஸோ மேபி நாளைக்கு வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ 3 days ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். பாதாம் பிஸ்தா எல்லாம் கேஜியே வந்து 30 ரியல் தாங்க வந்துச்சு. ஆனால் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. தாங்க செம்ம ஆஃபரு, 10 ரியல் தான். ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே இந்த வீடியோ முடியுதுங்க. நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே, பாய்.